வணக்கம். நான் வந்து மதுரையிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ இந்த கொரோனா கோவிட் 19 வைரஸ் பரவலுக்காண்டி நம்ம மத்திய மாநில அரசுகள் வந்து 21 நாள் ஊரடங்கு உத்தரவு 144 போட்டிருக்காங்க. 144 ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த துறையில் மக்களுக்காக பணிபுரிகிற காவல்துறையினர், மருத்துவத்துறையினர் மற்றும் அரசு தரப்பு வருவாய்த்துறையினர், அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள், மின்சார வாரியம் மற்றும் இதர அனைத்து அரசு பணியாளர்களும் வந்து முதல்ல நாங்கள் அவங்களுக்காண்டி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்கெல்லாம் உங்கள் சேவைகள் வந்து எங்களை ஒரு இராணுவம் போல் எங்களை நீங்கள் பாதுகாக்கிறதே நீங்கள் தான். இதுக்காண்டி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வந்து நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நடவடிக்கையை எடுத்ததுக்காண்டி பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் நடவடிக்கையை எடுத்ததுக்காண்டி நாங்கள் இதை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த துறையில் இருக்கவங்க பூரா வெளியில் ரோட்டில் வந்து மாஸ்க் கட்டிக்கிட்டு நின்று, ஹாஸ்பிட்டலில் நின்று ரோட்டில் குப்பை இது எல்லாமே சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த பல்வேறு நோய் கிருமிகள் தாக்கும் என்ற அபாயத்தை தாண்டியும் இவங்க இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இருக்கிற சிரமங்கள், தண்ணீர், உணவு உள்பட எல்லா சிரமங்களும் பல மடங்கு இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தில் மக்களை பாதுகாக்கும் பணியில் இவங்கெல்லாம் ஈடுபடுறாங்க. அந்த மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுற இவங்களுக்கு வந்து தன்னால் ஆர்வலர்கள் மற்றும் அந்தந்த பகுதியில் இருக்கிற தன்னால் உதவ முடிந்த ஒரு அமைப்பினர் அல்லது தனிநபர்கள் அவங்களுக்கு முதல்ல குடிக்க தண்ணி, சாப்பாடு மற்றும் ஆதரவற்றோர்லாம் வெளியில் வீடு வாசல் இல்லாமல் ஆதரவற்றோர் நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க, உதவக்கூடிய வாய்ப்புள்ளவங்க உடனடியாக அவங்களுக்கு உதவணும். முக்கியமாக இந்த மக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்க அனைத்து அரசு தரப்பினருக்கும் பொது தொண்டு நிறுவனத்துக்காரங்களுக்கும் வந்து இவங்களுக்கு உரிய குடிதண்ணீர், சாப்பாடு முக்கியமாக. அவங்க வெயில்லையும் மழையிலையும் நிற்கிறாங்க. இப்போ வெயிலும் கடுமையாக அணைக்குது. இன்றைக்கி காலையிலாம் வந்து பனி கூட விழுந்துச்சு. அப்போ நேரத்துலையும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் வந்து தான் வீட்டை மறந்து தன்னோட சாப்பாடு, சுகதுக்கங்கள், ஒரு பசி எதுவும் சொல்ல முடியாமல், ஏன்னா வெளியில் கடலில் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாது. இப்படி ஒரு சூழலில் கடுமையாக பணிபுரிகிறாங்க. கடுமையான மன அழுத்தத்தில் அவங்க வந்து இருக்கிறாங்க. நம்மெல்லாம் வீட்டில் இருக்கிறோம். அவங்க வந்து வீட்டுக்கு நம்ம போனால் பரவாயில்லன்ற நிலைமையிலையும் கூட அவங்க வந்து கடுமையாக மக்களுக்காண்டி பாதுகாப்பாக பணிபுரிகிறாங்க. இவங்களுக்கு வந்து அரசாங்கம் எப்போதும் கொடுக்குற ஊதியத்தை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து எப்போதும் கொடுக்குற ஊதியத்தை விட அதிகமாக கொடுக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அரசு தரப்புலேருந்து எங்கெங்கே ஆட்கள் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு முக்கியமாக குடிதண்ணீர், சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யணும். பக்கத்தில் இருக்கவங்க, உதவும் வாய்ப்புள்ளவங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உதவணும். ஏன்னா மக்களை பாதுகாக்கிறது அவங்க தான் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்க சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் முழு மூச்சா அவங்க தான் பார்க்குறாங்க. வெளியில் எல்லாம் தூய்மை பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கரண்ட்டு கட் ஆகாமல் ஒரு சௌரியமாக இருக்கிறதுக்கு மின்சார வாரியத்தினர் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு தரப்பினர், வருவாய்த்துறையினர் வேலை பார்க்குறாங்க, பேரிடர் மீட்பு படையினர் வேலை பார்க்குறாங்க, செஞ்சிலுவை சங்கத்தினர் வேலை பார்க்குறாங்க, இப்படி நிறையா பல தொண்டு அமைப்பினர் எல்லாருமே வந்து அரசு துறையினரும் தொண்டு அமைப்பினரும் இப்படி பல்வேறு கட்டமாக அவங்க உயிரை வந்து துச்சமான நினச்சி மக்களுக்காக பணியாற்றுறாங்க. இவங்களுக்கு முக்கியமாக வந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான தரப்பான அரசு தரப்புலேருந்து சாப்பாடு, தண்ணீர், முக்கியமாக அவங்க ஊதியத்தை வந்து ஒரு மடங்காவது அல்லது 2 மடங்காவது பெருக்கி கொடுக்கணும்னு வேண்டுகோள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.